வணக்கம். நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு கயல் சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீரியல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே வந்து சஞ்சீவ் வந்து ஒரு ஹீரோ மாதிரி காட்டவே இல்லை. சோ அந்த மாஸ் அது வந்து எதுவுமே காட்டவே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து செம்மையா வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து அப்படியே துண்டா ஹைலைட்டடா தெரிஞ்சுன்னு சொல்ல முடியும். சோ இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவா ரீச் ஆயிருக்காரு சஞ்சீவ். இன்னைக்கு எபிசோட்ல வந்து கயல் சீரியல்ல ஒரு ஹீரோவா ஸ்டார்டிங் வந்து நேற்று முடிஞ்சது இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ட்ராக் பண்றதுக்கு நம்பர் எல்லாம் கொடுத்து அந்த ஃப்ரெண்ட வந்து சர்ச் பண்ண சொல்றாரு. இன்னொரு பக்கம் கையில கூட்டு கார்ல வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. எங்கடா இருக்காங்க அந்த தேவி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில போய் இடத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த உள்ள போய் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுடி வந்து முன்னாடி வருவாரு. சோ அந்த கீழே விழுந்தனே அப்படியே மாசம் வந்து கையெல்லாம் இப்படி பண்ணிட்டு உள்ள என்ட்ரார சீனா இருக்கட்டும், உள்ள போய் ஃபைட் பண்ண சீனா இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்காவா நடிச்சிருந்தாரு சஞ்சீவ் இன்னைக்கு எபிசோட்ல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சீன்ல வந்து இவங்க அதாவது கையல் வந்து தேவியை பார்த்துட்டு அப்படியே ஓடுவாங்க காப்பாத்துறதுக்காக. சோ அந்த டைம்ல பக்கத்துல இந்த ரவுடி வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில வந்து செம்மையா தள்ளி விடுவாரு. சோ அந்த சீன்ல கையில வந்து சைத்ரா ரெட்டி வந்து அவங்களும் செம்மையா நடிச்சிருந்தாங்க. சோ அதனால சண்டை போட்டு எப்படியோ வந்து தேவியை கூப்பிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்ல எனக்கு கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கூப்பிட்டு போயே தீர்வேன் அப்படின்னு இவர அதாவது எரியில வந்து அனுப்பிச்சு விட்டு கையல் வந்து தேவியை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு வந்து போறாங்க. அண்ட் ஏதோ ஸ்கூலுக்கு வந்து குழந்தைய கூப்பிட்டு போற மாதிரி தேவியை வந்து தர தரன்னு வந்து இன்டர்வியூக்கு வந்து இழுத்துட்டு போறாங்க. சோ வெளியவே இருந்து நீ போய் அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கலாம், ஆனா வந்து உள்ள வரைக்கும் கூட்டு போய் அந்த இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணி வச்சுதான் நான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரிசப்ஷன் வந்து உட்காந்து வெயிட் பண்ணி இருக்காங்க. நார்மலா வந்து ஒரு இன்டர்வியூக்கு போனாலே வந்து தேவியோட கை கால் எல்லாமே வந்து ஆட ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு, சொல்ல வேணும் அந்த தேவிக்கு பயங்கரமா கை நடந்தது, அதை பத்தி நினைச்சு கண்ணீர் விட ஆரம்பிச்சிடறாங்க. உடனே கையில தான் வந்து ஆளுகள் சொல்றாங்க, இது மாதிரி நீ வந்து உன்னோட கையில தான் இருக்கு நம்ம கௌரவமே, நீ ஜெயிச்சனா இந்த இன்டர்வியூ செலக்ட் ஆயிடனா நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம், இல்லாட்டி குடும்பத்தோட சேர்ந்து நீயும் வந்து ஊருக்கு போட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அண்ட் உள்ள போனே வந்து அதை தட்டி விட்டு இதை தட்டி விட்டு கையாடி ஃபைல கொடுக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா இருக்க பார்த்தேன். அங்க இருக்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏதோ வந்து இந்த பொண்ணு ஏதோ வந்து தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கீங்களே என்னாச்சு என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அண்ட் அதுக்கும் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க தேவி. சோ அதோடதான் எபிசோட் வந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் கண்டிப்பா வந்து தேவி வந்து இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிருவாங்க. சோ அதுதான் வந்து ஏன்னா இல்லாட்டி வந்து ஹீரோயினுக்கு வந்து ஸ்கோப் இல்லாம போயிடல, அதுக்கப்புறம் அவங்க ஊருகப்பட வேண்டியதா போயிடும். ஹீரோயின்னாலே வந்து சீரியல்ல வந்து கெத்து காட்டணும். சோ அதனால வந்து கண்டிப்பா வந்து தேவி வந்து நாளைக்கு எபிசோட்ல வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆயிருவாங்க. ஆனா எப்படி செலக்ட் ஆக போறாங்க, அந்த இன்டர்வியூ க்வெஸ்டின்க்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ண போறாங்க தைரியமா அப்படின்னு சொல்லிதான் நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும். டேரக்டர் வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு தான் நம்ம பாக்கணும். இன்னைக்கு எபிசோட் ஓவரால் வந்து ஒரு மாசான சீன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் தான் செமையா எடுத்திருந்தாங்க. சஞ்சீவ் வந்து அந்த ஒரு கட்ட மாதிரி இருக்கும் அதை குதிச்சு வந்த சீன், சோ எல்லாமே வந்து பக்கா நடிச்சிருந்தாரு சஞ்சீவ். இன்னைக்கு எபிசோட் வந்து ஒரு மாஸ் என்டர்டெயின்மென்ட் சொல்லலாம். சோ மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.